கர்ப்பமா இருக்கும்போது குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை சிவப்பா பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. குழந்தை சிவப்பா பிறக்கிறதும் கருப்பா பிறக்கிறதும் அவங்க பரம்பரை ஜீனை பொறுத்தது. இருந்தாலும் நமது முன்னோர்கள் கர்ப்பமா இருக்கிறவங்கள ஏன் குங்குமப்பூ சாப்பிட சொன்னாங்க தெரியுமா? தொடர்ந்து வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகணும்னா குங்குமப்பூவை சாப்பிடலாம். கர்ப்பமா இருக்கிறவங்க பிரசவம் ரொம்ப எளிமையா ஆகாம அவஸ்தப்படுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் குங்குமப்பூவை சோம்பு தண்ணியில கரைச்சி கொடுத்தா உடனே பிரசவம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வெத்தலையோட கொஞ்சம் குங்குமப்பூவை கலந்து சாப்பிட்டு வந்தாலோ இல்லைனா காய்ச்சிய பால்ல குங்குமப்பூவை கலந்து குடிச்சிட்டு வந்தாலோ பிறக்கிற குழந்தை பிரசவ வலி இல்லாமலும் அழகாவும் பிறக்கும். பெண்களோட மாத விளக்கு வலிய போக்குற தன்மையும் குங்குமப்பூவுக்கு இருக்கு. அதனால இத கர்ப்பமா இல்லாத பெண்களும் சாப்பிடலாம். குங்குமப்பூவை சாப்பிடறதால பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் சில நன்மைகள் இருக்கு. ஆண்களோட விந்தணு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த குங்குமப்பூ ரொம்ப உதவியா இருக்கு. இந்த குங்குமப்பூ ஜலதோஷம், இருமல், கேன்சர், பார்வை குறைபாடு இதுக்கெல்லாமும் மருந்தா பயன்படுது. கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற 5வது மாதத்திலிருந்து 9வது மாதம் வரைக்கும் இந்த குங்குமப்பூவை சாப்பிடலாம். இதனால ரத்தம் சுத்தமடையும். குழந்தை பிறந்த பிறகும் கூட இதை சாப்பிடலாம். இது ரத்த சோகை ஏற்படாம தடுக்கும், பசிய அதிகரிக்கும். குங்குமப்பூவை பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதுல தினமும் ஒரு சிட்டிகை அளவு எடுத்து சில சொட்டு பாலை விட்டு பேஸ்ட் மாதிரி குழச்சிக்கணும். இந்த கலவைய முகத்துல பூசிட்டு வந்தா முகத்துல இருக்கிற கருமை நிறெல்லாம் குறைஞ்சிடும். குங்குமப்பூவை ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா ஊற உண்ணும். இந்த குங்குமப்பூட நிறம் முழுக்க நீர்ல ஊறினோடனே அதுல கொஞ்சம் வெண்ணெயை கலந்து நல்லா குழச்சிக்கணும். இந்த கலவைய உதட்டுல பூசிட்டு வந்தா உதட்டுல உள்ள வெடிப்பு வறட்சி எல்லாம் நீங்கி உதடு நல்ல சிகப்பாவும் அழகாவும் இருக்கும். குங்குமப்பூவை அதிகமாலாம் பயன்படுத்த கூடாது. ஒரு டம்ளர் பாலுக்கு 1/2 கிராம் குங்குமப்பூவை தான் பயன்படுத்தணும். சூடான தண்ணியில கொஞ்சம் குங்குமப்பூவை போட்டா அது மெதுவா கரைஞ்சி மின்னக்கூடிய தங்க நேரத்துல அந்த தண்ணி மாறும், நல்லா வாசனையா இருக்கும். இது உண்மையான குங்குமப்பூ. சூடான தண்ணியில பூவை போட்ட உடனேயே சிவப்பு நிறத்துல தண்ணி மாறிடும், வாசனை எல்லாம் இருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே பூவிலேருந்து நிறம் மாறுறது நின்றுடும். இது போலியான குங்குமப்பூ. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.